The Chennai Silks welcome you to celebrate fun-filled, cheerful Christmas and New Year. இது வந்து வீடியோ வந்து ஒரு தடவை தான், இதோட நாலு அஞ்சு அட்டம் எடுத்திருக்கு புலி இதை பிடிக்கிறதுக்கு. ஏன்னா இது இருக்கிறது எப்படின்னா, ஜல்லிக்கட்டுக்கே சுப்ரீம் கோர்ட்ல போய் சேலஞ்ச் பண்ணதும் நம்ம தான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் நம்ம தான். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை ஒரு வெளிநாட்டு நிறுவனம் வந்து சேலஞ்ச் பண்றாங்கன்னா அவங்களோட லிமிட் என்னன்னு தாண்டி போயிட்டாங்க. ஜல்லிக்கட்டுக்கு ஆரம்பத்தில் கேரவன் செட் பண்ணதுலேருந்து, நீச்சல் குளம் செட் பண்ணதுலேருந்து, ஜிபிஎஸ்லேருந்து, இப்போ ஹிஸ்ட் இனிமேல் ஜல்லிக்கட்டு ஹிஸ்டியில் ஒரு மாடு வந்து புளியை விரட்டி அந்த மாட்டை யாரும் வாங்க முடியாது, அது நம்மள்கிட்ட தான் இருக்கும்ன்றது தான். அந்த மாதிரி தான் பொதுவாக செந்தில் தொண்டமான் காளைகள் களத்தில் இறங்கிட்டாலே ஜல்லிக்கட்டு களமே அதிரும். அந்த அளவுக்கு வந்து நேர்த்தியாக ஒவ்வொரு வருஷமும் வந்து காளைகளை தேர்வு பண்ணி வாடிவாசல் இறக்குவீங்க. இந்த வருஷமும் அதே மாதிரி வந்து புளியை விரட்டின ஒரு காளையை வந்து வாங்கி விட்டதாக சொன்னாங்க, அதை பற்றி சொல்லுங்க சார். புளியை விரட்டின காளை தான் இது வந்து கர்நாடக மாநிலத்தில் வந்து டைகர் ரிசர்வ் கிட்ட இருந்துச்சு. கிட்டத்தட்ட மூணு வாட்டி அந்த ஊருக்குள்ள வந்து புளி வரும்போது இந்த காளை தனியாக போயிட்டு விரட்டி இருக்குது. அதில் ஒரு வீடியோ வந்து ரொம்ப வைரலாக கிட்டத்தட்ட 1 கோடி பேருக்கு மேலே வந்து அந்த வீடியோ ரீச் ஆகிருக்குது. ஸோ ஜல்லிக்கட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து எப்போதுமே இந்த கலாச்சாரத்துக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்கறனால இவ்வளோ தைரியம், ஜல்லிக்கட்டு காளைகளுக்கு தைரியம் தான் முக்கியம். ஸோ இப்படி ஒரு தைரியமான காளைங்கிறது இந்தியாவிலேயே உலகத்துலேயே புளியை விரட்டின காளைனா இது மட்டும்தான். அதனால் அந்த காளை நம்ம கூட வந்து பயிற்சி கொடுத்து அது ஜல்லிக்கட்டில் போகணுங்கிறது நம்மளோட விருப்பம். அதனால் அது சம்மந்தமாக வந்து ஜல்லிக்கட்டில் ராஜேஷ் அவர்கள், சூரியுள்ள ராஜா அவர்கள் இவங்கெல்லாம் கலந்து பேசிட்டு எங்களோட அமைப்பில் மாநில தலைவர் உண்டிராஜன் இருக்கிறார் அவர்கிட்டையும் சொல்லிட்டு இந்த காளை வந்து எடுத்து இன்னைக்கு வந்து ஜல்லிக்கட்டில் இங்கே தோட்டத்தில் பயிற்சி கொடுத்துட்ருக்காங்க. இந்த வருஷம் ஜல்லிக்கட்டில் இது ஒரு சாதனை படைக்கணும்னு ஒரு நம்பிக்கை சார். இப்போ இந்த காளையை வந்து இப்போ எங்கே இறக்கலான்னு இருக்கீங்க சார் இந்த வருஷம்? இல்லை, பொதுவாக ஜல்லிக்கட்டு காளைகளை பொறுத்த வரைக்கும் வந்து நாங்கள் வந்து எல்லா ஊரும் கொண்டு போக ஆசைப்படுவோம். பட் நாங்கள் வந்து தமிழ் கலாச்சார முறைப்படி கொண்டு போகிறனால காளைகளை வந்து கோயிலில் வந்து உத்தரவு பெற்று அந்தந்த ஊருக்கு கொண்டு போகிறதுக்கு அனுமதி கொடுத்துச்சுன்னா நாங்கள் கொண்டு போகிறோம். ஸோ இப்போ இந்த வருஷம் இதுக்கு என்ன மாதிரியான பயிற்சிகள் சார் இப்போ நம்ம கொடுத்துட்ருக்கோம்? இதுக்கு மற்ற ஜல்லிக்கட்டு காளைகளுக்கு என்னென்ன பயிற்சிகள் கொடுக்குதோ அதோட சேர்த்து இதையும் வந்து பழக்க ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ ஜல்லிக்கட்டு காளை பகுதியில் வந்து தயாராகிடும், அடுத்த பொங்கல் நேரத்தில் தயாராகிடும் சார். இப்போ பயிற்சி காலத்தில் இறக்கியிருப்பீங்க, என்ன மாதிரியான பர்ஃபார்மன்ஸ் இப்போ கொடுத்துச்சு? ஜல்லிக்கட்டு காளைக்குள்ள தேவையான தைரியத்தில் எல்லாமே வந்து டபுளாக தான் இருக்குது. பட் எப்படி வந்து அந்த விளையாட்டுகளை விளையாடணுங்கிறது வந்து அடுத்த ஒரு 2-3 வாரங்களில் வந்து அந்த பழக்கம் வந்துடும். இதை பற்றி சொல்லுங்கள் சார், எப்படி போனீங்க, எப்படி அப்ரோச் பண்ணீங்க? ஆக்சுவலாக இது எப்படின்னா, நம்மளுக்கு ஒரு 5-6 மாதத்துக்கு முன்னாடியே இந்த வீடியோ வந்து வைரல் ஆச்சு, நாங்களுமே பார்த்தோம். பார்த்துட்டு நம்ம அப்புறம் அப்படியே அதை பெசால்ட்டாக அசால்ட்டாக விட்டுட்டோம். அப்புறம் இடையில திரும்ப இப்போ அமைச்சிட்டு இந்த வீடியோவை பார்த்துட்டு ஏன் இந்த மாடை நம்ம எடுக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியா சொன்னார். சரி, நான் நம்ம சூரியூர் ராஜா ஒண்டிராஜனே நம்ம எல்லாரும் உட்காந்து இதை பற்றி பேசுகிறோம். சரி 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 ரைட், அதுக்கு உண்டான வேலையில் ஆரம்பிங்கன்றப்ப எங்கன்றத முதல்ல இடத்த லொக்கேட் பண்ணுறோம். இடம் வந்து இது எப்படின்னா, மைசூரில் வந்து கூர்க் டிஸ்ட்ரிக்டில் நாகரவோலைன்னு சொல்லி ஒரு பெரிய ஃபாரஸ்ட், அந்த ஃபாரஸ்டில் தான் அந்த மாடு இருக்குது. அந்த இடத்த லொக்கேட் பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட 3 நாள் ஆயிடுச்சு. ஏன்னா அது பெரிய டென்ஸ் ஃபாரஸ்ட்டு, கிட்டத்தட்ட 800 கிலோமீட்டர் சதுர பரப்பில் உள்ள அந்த காடு, அந்த காட்டுக்குள்ளே தான் இந்த மாடை இருக்குது. அதனால் இதை எப்போ லொக்கேட் பண்ணுறதுன்னு அப்புறம் இவர் 2-3 ஐடியாஸ்லாம் கொடுத்தாரு. நம்ம அதெல்லாம் எடுத்துகிட்டு அங்கே போய் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டை ட்ராக் பண்ணி அதை நம்ம பிடிச்சி கொண்டு வர்றதுக்கு ஒரு 2-3 நாள் நம்ம ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் கூட ட்ராவல் ஆனோம். ஏன்னா அவங்க, அதாவது இந்த வீடியோ வந்து கர்நாடகா அப்புறம் வைரல், பட் எங்கே இருக்குன்றது யாருக்கும் தெரியல. ஆனால் ஏதோ ஒரு ஃபாரஸ்ட்டில் இருக்குன்னு தெரியும், ஆனால் கர்நாடகா ஃபாரஸ்ட் அப்படின்றப்ப நம்ம அது ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டோட சப்போர்ட்லேயே போய் தேடிக்கிட்டி பிடிச்சி ஒரு இடத்துல மாட்டை பார்த்துட்டோம். பார்த்தோன்னா ஆக்சுவலாக இது வந்து வீடியோ வந்தது ஒரு தடவை தான், இதோட 4-5 அட்டெம்ப்ட் எடுத்துருக்கு புலி இதை பிடிக்கிறதுக்கு. ஏன்னா இது இருக்கிறதே எப்படின்னா, ஒரு சரியான டென்ஸ் ஃபாரஸ்ட், நான் லைவாக இதை பார்த்தேன், சரியான டென்ஸ் ஃபாரஸ்ட்டில் யானை இது மேய்ஞ்சிக்கிட்டு இருக்க இடத்துல பக்கத்தில் யானை காட்டுற மேலாம் அப்படி நேச்சராக மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கு. அந்த மாதிரி ஒரு டென்ஸ் ஃபாரஸ்ட்டில் இருந்ததுனால அடிக்கடி புளி அட்டம்ப்ட் எடுத்துக்கிட்டே இருக்குது, எல்லா அட்டம்ப்ட்டையும் புளியை விரட்டியிருக்கு. அன்னைக்கு டூரிஸ்ட்டுக்கு போன அந்த சஃபாரி போனவங்க அதை வீடியோ எடுத்தனால அந்த வீடியோ பெருசாக வைரல் ஆயிடுச்சு. ஸோ இப்படி ஒரு பிரேவான புள்ள தான் வாங்கணுன்றப்ப நம்ம போய் அவங்கள்ட்ட பேசுகிறோம். அவங்களுக்கு வந்து யார் என்னெல்லாம் தெரியல, ஆக்சுவலாக அவங்க வந்து இதை கொடுக்கணுன்ற இன்டென்ஷன்லாம் கிடையாது. பட் நம்ம சொல்கிறோம், நம்ம அந்த தமிழ்நாட்டில் நம்ம
கலாச்சாரத்துக்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறோம், ஒரு அமைப்பு 10-15 வருஷமா அமைப்பு வச்சிருக்கிறோம், நம்ம என்னென்ன மாதிரி இனிஷியேட்டிவ் எடுத்துக்கிறோம், யார் இவர் யாரு, என்ன ப்ரொஃபைல், எங்கே போகுதுன்னு சொல்றப்ப அவங்களுக்கு அதில் ரொம்ப சந்தோஷம். சரி, எங்க மாதிரி ஒரு சரியான ஆளுங்கள்ட்ட தான் போகுது அப்படின்றப்ப சரி நம்மளும் இந்த மாட்டை எடுக்கணுன்றப்ப அதுக்கு துரித முயற்சி, துரித முயற்சி ரொம்ப நிறைய முயற்சி முயற்சியில அவங்களுக்கு நம்மளுக்கு ரொம்ப ஒத்துழைப்பு கொடுத்தாங்க. கொடுத்து கடைசியாக கடும் போட்டிக்கு அப்புறம் தான் மாடு நம்மள்ட்ட வந்துச்சு. ஆக்சுவலாக இது வந்து நம்ம ஜல்லிக்கட்டு கொண்டு போகிறோன்றது ஒரு அடுத்த ஆப்ஷன் தான். நம்ம எப்போதுமே ஜல்லிக்கட்டை பொறுத்த வரைக்கும் எல்லா பெஞ்ச் மார்க்கும் நம்ம தான் செய்யணுன்றதுன்னு, ஆக்சுவலாக இது போட்டிலாம் கிடையாது, இது பேஷனும் கிடையாது, இது எங்களோட வாழ்வியலோட கலந்த விஷயம். அதனால ஜல்லிக்கட்டுக்கு ஆரம்பத்தில் கேரவன் செட் பண்ணதுலேருந்து, நீச்சல் குளம் செட் பண்ணதுலேருந்து, ஜிபிஎஸ்லேருந்து, இப்போ ஹிஸ்ட்ரி, இனிமேல் ஜல்லிக்கட்டு ஹிஸ்டரியில் ஒரு மாடு வந்து புளியை விரட்டி அந்த மாட்டை யாரும் வாங்க முடியாது, அது நம்மள்ட்ட தான் இருக்குன்றது தான். அந்த மாதிரி தான், அதே மாதிரி தான் இந்த மாட்டை நம்ம எடுத்தோம். சூப்பர், ஓகே. வாடி வச பயிற்சிக்குன்னு பண்ணியிருக்கீங்க, அதை பற்றி சொல்லுங்கள் சார். பொதுவாக வந்து ராஜேஷ் அவர்கள் சொல்கிற மாதிரி எல்லாத்துலேயுமே வந்து நம்ம ஃபஸ்ட்டு எப்போதுமே ஒரு ரோல் மாடலாக ஜல்லிக்கட்டில் வந்துடுறது. ஏன்னா கின்னஸ் புக்காக இருக்கட்டும், வேர்ல்டு புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸாக இருக்கட்டும், இல்லை இந்தியா புக் ஆஃப் ரெக்கார்ட், ஏஷியா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் எல்லாமே வந்து, ஏன் ஜல்லிக்கட்டுக்கு ஸ்டாம்ப் கூட வந்து நம்ம தான் முத முதல்ல வந்து ரிலீஸ் பண்ணது எம்புதூரில் ஜல்லிக்கட்டுக்கு. அது மட்டும் இல்லாமல் 2010 முதல் முதல்ல வந்து ஜல்லிக்கட்டு காளைகளுக்கு வந்து ஸ்விம்மிங் பூலில் வந்து ட்ரைனிங் கொடுத்தது. அதுக்கப்புறம் வந்து நம்ம அமைப்பு சார்பாக வந்து கேரவன் எடுத்து வச்சுருந்தது ஜல்லிக்கட்டுக்கு. அதுக்கப்புறம் தான் எல்லாருமே கேரவன் வாங்குறாங்க. குதிரைக்கு கேரவன் இருக்கும்போது ஏன் காளைகளுக்கு கேரவன் இருக்கக்கூடாது, இது நம்மளோட கலாச்சாரங்கிறப்ப அதுக்கு அந்த போட்டிகள் செல்றதுக்கு வந்து வசதியாக போகணும். அது மட்டும் இல்லாமல் வீரர்களுக்கு முத முதல்ல இன்சூரன்ஸுங்கிறது 2006 நம்ம தான் பண்ணோம், அதுக்கு முன்னாடி யாரும் பண்ணது கிடையாது, நம்ம தான் ஃபஸ்ட் இன்சூரன்ஸ் பண்ணோம். ஜல்லிக்கட்டுக்கே சுப்ரீம் கோர்ட்டில் போய் சேலஞ்ச் பண்ணதும் நம்ம தான் ஃபஸ்ட் நம்ம தான் அது மாதிரி. ஸோ ஜல்லிக்கட்டில் எப்போதுமே நம்ம ஒரு ஸ்டெப் அட்வான்ஸாக போயிட்டே இருக்கணும்னு நினைக்கும் போது இந்த வாடிக்குள்ள வந்து இந்த காளைகள் வரும்போது அவங்க கொஞ்சம் நர்வஸ் ஆகிறாங்க. ஏன்னா அந்த இடத்துல வந்து புது புது முகங்கள் இருக்குது, அவங்களுக்கு அந்த வாடி அட்மாஸ்பியர் ஒவ்வொரு ஊருக்கா போறதா இருந்தா அதுக்கு இப்ப நடக்கணும் போல இருக்குது, அதனால நம்மளுக்கு கூப்பிடுறாங்க. வாடி ஒவ்வொரு இடத்துலயுமே வந்து அந்த போனோடனே அது நர்வஸ் ஆகிற மாடுகள் நர்வஸ் ஆகிறது வந்து எங்களுக்கு காணக்கூடியதா இருந்துச்சு. ஸோ எல்லாமே நம்ம ட்ரெயின் பண்ணிட்டோம், ஏன் நம்ம அதையும் ட்ரெயின் பண்ணிடக்கூடாதுன்னு சொல்லி ரிப்ளிகா ஒரு வாடி தமிழகத்துல நம்மகிட்ட மட்டும் தான் இருக்குது, இனிமே வந்து நிறைய பேர் அதை உருவாக்கலாம். ரிப்ளிகா வாடி நம்ம மட்டும் தான் போட்டிருக்கோம். அப்போ அந்த ரிப்ளிகா வாடி நம்ம போட்டு வச்சு அந்த வாடி வாசலுக்குள்ள போயிட்டு வந்து இந்த காளைகள் வந்து உள்ள போய் போய் பழக்கம் ஆயிடுச்சுன்னா அந்த போட்டிகளில் வாடி வாசலில் போகும்போது அந்த பயம் இருக்காது, பயம் சொல்றதோட அந்த அந்த பதட்ட நிலை இருக்காது. அப்படின்னு இருக்கும்போது அந்த காளைகள் இன்னும் தெளிவாக அந்த இதை சந்திக்கும். ஏன்னா மாடுகளை பொறுத்த வரைக்கும் காளைகளை பொறுத்த வரைக்கும் சயின்டிஃபிக் படி பார்த்தா 5 அறிவுகள், மனிதர்களுக்கு 6 அறிவுகள்னு சொல்றாங்க. ஸோ இந்த 5 அறிவுகள் இருக்கிற ஒரு மாடை வந்து கிட்டத்தட்ட 100 பேர் 6 அறிவுகள் இருக்கிறவங்க பிடிக்கிறதுக்கு வாசலில் இருக்கும்போது இது அதில் திறமையை தப்பிச்சு வரணும் காளைங்கிறப்ப அதுக்கு தேவையான அனைத்து பயிற்சிகள் நம்ம கொடுக்கும்போது அது கண்டிப்பாக அதில் வந்து வெற்றிகரமாக வருங்கிறது எங்களோட நம்பிக்கை. ஸோ அடுத்த அது மட்டும் இல்லை, ஒரு ஒரு வாட்டி ஒரு ஜல்லிக்கட்டுல வந்து நாங்கள் வந்து கொம்பில் கேமரா வச்சு மாட்டோட ஆங்கிள் இருந்து உள்ளே எப்படி இருக்கும் அப்படிங்கிறது கூட வீடியோ பண்ணியிருக்கோம். ஸோ மாதிரி ஸோ ஜல்லிக்கட்டில் எப்போதுமே ஒரு ரோல் மாடலாக ஏதாச்சும் அடுத்தடுத்து நம்ம ஸ்டெப் அட்வான்ஸாக போயிட்டு இருக்கோம். ஜல்லிக்கட்டை தடை செய்கிறதுல வந்து பீட்டா மாதிரியான அமைப்புகள் வந்து தொடர்ச்சியாக போராடிட்டே இருக்காங்க, அதை பற்றி என்ன சார் நினைக்கிறீங்க? இல்லை, பொதுவாக பீட்டா வந்து ஒவ்வொரு நாட்டில் வந்து அவங்க ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. அமெரிக்காவில் வந்து ரிஜிஸ்டர் பண்ணுவது வந்து அமெரிக்கா சட்டத்துக்கு உள்பட்டு தான், உட்பட்டு. அதே மாதிரி இப்போ நீங்கள் இந்தியாவில் அவங்க ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தா இந்தியா சட்டங்களும் அரசியலமைப்புக்கு உட்பட்டு தான் அவங்க செயல்படணும், அதுதான் அவங்களுக்கு வந்து அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் கொடுப்பாங்க பீட்டாவை ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு. அப்போ இங்கே பீட்டா ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு இன்றைக்கி வந்து தமிழக சட்டசபையில் வந்து உங்களுக்கு தெரியும் வந்து தீர்மானம் பாஸ் ஆகி நிறைவேற்றப்பட்டு ஆளுநர் ஒப்புதலோட ஜனாதிபதியோட ஒப்புதல் பெற்று அப்ரூவல் ஆகி வந்தது வந்து இந்திய அரசியலமைப்பு சட்டப்படி வந்து அது ஏற்றுக்கக்கூடிய விஷயம். அப்போ இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை ஒரு வெளிநாட்டு நிறுவனம் வந்து சேலஞ்ச் பண்ணுறாங்கன்னா அவங்களோட லிமிட் என்னென்னு தாண்டி போயிட்டாங்க. அப்போ அவங்களுக்கு சேலஞ்ச் பண்ணலாம், இது ஒரு அரசியல் சட்டமைப்பு ஆக்காம ஜனாதிபதி ஒப்புதல்லாம் இல்லாமல் இருந்தால் அவங்க வந்து சேலஞ்ச் பண்ணியிருக்கிறதுக்கு ஒரு காரணங்கள் சொல்லலாம். பட் ஒரு நாட்டு ஜனாதிபதி குடியரசுத் தலைவர் வந்து அதுக்கு ஒப்புதல் கொடுத்த பிறகு அதை போய் அவங்க சேலஞ்ச் பண்ணுறாங்கன்னா அப்போ அவங்களுக்கு எவ்வளோப்பட்ட ஒரு ஒரு தைரியமும் அவங்களுக்கு பின்னாடி எவ்வளோப்பட்ட ஒரு ஆர்கனைசேஷன் வெல்சனும். ஸோ இந்தியாவோட இறைமையாண்மையை கொஸ்டின் பண்ணுற மாதிரி இருக்குது. இது டெமோக்ராட்டிக் நாடு, இந்த நாட்டு ஜனாதிபதி வந்து குடியரசுத் தலைவருக்கு வந்து ஒப்புதல் அளித்த விஷயத்தை கொஸ்டின் பண்ணுற அளவுக்கு வந்து பீட்டா ஒரு ஒரு ஆர்கனைசேஷனோ இல்லை கேட்கக்கூடிய ஒரு அத்தாரிட்டியோ அவங்க கிடையாது. பட் அதை அவங்க கேட்கும்போது ஒரு பெரிய ஆச்சரியமான விஷயமா இருக்குது என்னன்னா அவங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு வந்து ஒரு பேக்கிங் இருக்குது இந்த விஷயத்தை தலையிட்டதுக்கு. சட்டப்படி எனக்கு தெரிஞ்சால் வந்து எப்போ இந்திய அரசியல் அமைப்பு குடியுரிமை இதுக்குள்ளே தலையிடுறாங்களோ
கான்ஸ்டியூஷன் இதில் எல்லாம் தலையிடுறாங்களோ கண்டிப்பாக அவங்க மேலே வந்து என்கொயரிஸ்லேருந்து இதெல்லாம் அவங்க எடுத்தாங்க. என்ன இது பண்ண தே டோன்ட் ஹேவ் த ரைட். உங்களுக்கு பேர் வாங்கி கொடுத்தா இன்னொரு காலைன்னு பார்த்தீங்கன்னா பேட்டை காலி. அது எப்படி சார் இருக்கு? அது திருச்சியில் வந்து ப்ராக்டிஸ் எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. அங்கே அந்த ரெண்டு நாள் மூணு நாள் விட்டு திரும்ப இங்கே ஊருக்கு வந்து அந்த ப்ராக்டிஸ் இல்லைன்னா இங்கே இப்போ பேட்டை காலி வச்சு தான் பேட்டி கொடுத்துருப்போம். அந்த ப்ராக்டிஸ் கெட்டு போயிருன்னு சொல்லி அங்கே திருச்சியில் ஒண்டிராஜனை அவங்க இதில் வந்து ப்ராக்டிஸ் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ அதில் இப்போ தயாராகிட்டு இருக்குது வர பொங்கலுக்கு. இந்த வருஷம் களத்தில் இருக்கிறதா? கண்டிப்பாக கண்டிப்பாக. நாட்டு காளைகள் வந்து வளர்ச்சி பண்றதுல ரொம்ப இதா இருக்கிறோம். சோ அப்படின்னு இருக்கும்போது இந்த வருஷம் இதையும் ஜல்லிக்கட்டுக்கு தயார் பண்றோம். எப்படி வருதுன்னு பார்க்கணும். மற்றபடிக்கு இது ஃபெரோஷியஸான புல் தான். நம்ம ஜல்லிக்கட்டு காளைகளுக்கு என்ன குணம் இருக்குதோ அது முழு குணங்கள் அதுக்கு இருக்குது. பார்ப்பதுக்கு ஒரு மிரட்டுற மாதிரி. ஆமாம், பார்ப்பதுக்கு மிரட்டுற மாதிரி இருக்குது. இப்போ நான் வந்து இப்போ ஊர்லேருந்து வந்த நேரம் பழகிறனால கொஞ்சம் அந்த ஃப்ரெண்ட்லியாக இருக்குது. இல்லைனா நம்மளும் இந்த கயிறு பிடிக்க முடியாது அந்த அளவுக்கு வந்து கொஞ்சம் அக்ரெசிவாக தான் இருக்கும். அது கும்பு கும்பலாம் நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ தான் ஜல்லிக்கட்டில் ட்ரை பண்ணுவோம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி. இப்போ என்ன மாதிரியான பயிற்சிகள் கொடுத்துட்டு? இப்போ ஜல்லிக்கட்டு காளைகளுக்கு என்ன பயிற்சி கொடுக்குறோமோ அதே தான் கொடுக்குறோம். பட் இதுக்கு சேர்த்து இன்னும் ரெண்டு பேர் போட வேண்டியிருக்குது. ஏன்னா இப்போ இருக்கிற பாடி வெயிட்டுக்கும் இது இருக்கிற ஸ்ட்ரென்த்துக்கும் வந்து ஒரு நாலு பேர் ட்ரெயின் பண்ண வேண்டியிருக்குது. மற்ற காளைகள்லாம் ரெண்டு பேரோட ட்ரெயின் பண்ணாலும் இது நாலு பேர் ட்ரெயின் பண்ணுறதுக்கு. ஸோ அதே மாதிரி நீச்சல் வாடியில் கொண்டு போகிறது இதெல்லாமே ட்ரெயின் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நம்ம எப்போதுமே நான் சொன்ன மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஜல்லிக்கட்டில் நம்ம ஒரு அப்ரோச் இருக்கணுங்கிறது தாட். இது ஜல்லிக்கட்டில் இங்கே நல்லா போச்சுன்னா நான் பஞ்சாப் குஜராத்ல எல்லாம் ஜல்லிக்கட்டு ஆரம்பிச்சிருவாங்கன்னு. சோ அதனால சரிங்க சார். ஓகே சார், நன்றிங்க சார். தி சென்னை சில்க்ஸ் வெல்கம் யூ டு செலிப்ரேட் ஃபன்ஃபில் சியர்ஃபுல் கிறிஸ்மஸ் அண்ட் நியூ இயர். தி சென்னை சில்க்ஸ் வெல்கம் யூ டு செலிப்ரேட் ஃபன்ஃபில் சியர்ஃபுல் கிறிஸ்மஸ் அண்ட் நியூ இயர்.